ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் தீபாவளி அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் பலகாரம் சுட ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் தீபாவளிக்காக சுட்ட பலகாரம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன செய்வோம், முறுக்கு தான் சுடுவோம். தீபாவளிக்கு முறுக்கு இல்லாமையா? முறுக்கு வந்து இப்போ ரெடிமேடாக முறுக்குமா வந்து நம்ம கடையிலையும் விற்குது. ஆனால் நான் என்ன செஞ்சேன், நான் வந்து கொஞ்சம் வந்து கடலை பருப்பும் அரிசியும் நல்லா கழுவி ஊற வச்சு அரைச்சி அரிசி மில்லில் போய் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன்ப்பா. இதோட ரேஷியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எவ்வளோ கடலைப்பருப்பு சேர்த்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சில பேர் உளுத்தம்பருப்பு செஞ்சு பண்ணுவாங்க, அந்த முறுக்கு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வரும். ஆனால் எங்கள் வீட்டு பழக்கம் எப்பயுமே கடலைப்பருப்பில் செய்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு முறுக்கு அப்படிலாம் சுடுவேன். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு இப்போ நான் கடலைப்பருப்பு முறுக்கு சுட்டிருந்தேன். இதில் வந்து கொஞ்சோண்டு எள்ளு, கொஞ்சோண்டு வெண்ணெய் இல்லைனா நம்ம சுட சுட இருக்க எண்ணெயை போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு நம்ம முறுக்கு போட்டு நல்லா புழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூணாக போட்டு அழகாக எடுத்தோன்னா சூப்பரான முறுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும்ப்பா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து இது வந்து கிறிஸ்தியாக எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்களேன். அதை நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது எப்படி நான் இப்போ அந்த முறுக்கை வந்து போடுறேன் பாருங்கள், எப்படி அழகாக சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். சாப்பிடவும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரெக்டான ரேஷியோவில் நம்ம முறுக்கு மாவு கலந்து நம்ம கரெக்டாக சுட்டோன்னா நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.